காட்ட போறேன் மட்டன் லிவர் லவர்ஸ்க்கா இது ரொம்ப சூப்பரான ஒரு டிஷ்னு சொல்லலாம் சப்பாத்திக்கு இட்லிக்கு தோசை சாதம் எல்லாத்துக்குமே இது ரொம்ப சூப்பரா இருக்கும் இன்னைக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க மட்டன் லிவர் கிரேவி தான் நான் இன்னைக்கு செய்ய போறேன் இதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன்லயும் ஸ்லைட் ஷோலயும் கொடுக்கிறேன் और 1/2 टेबलस्पून रेड चिल्ली पाउडर ऐड पनीकोंगे और 1/4 टेबलस्पून मंजल तूल ऐड पनीकला और 1 टेबलस्पून जिंजर गार्लिक पेस्ट ऐड पनीकोंगे सॉल्ट कुछ ऐड पनीकला इधे नल्ला मिक्स पनी विटरला इधे कोड़े कोत्तमल्ली करुवेप्पिलै ऐड पनीकला और சின்ன பழம் தக்காளியும் இது கூட ஆட் பண்ணிருங்க ஒரு 4-5 சின்ன வெங்காயம் இது கூட ஆட் பண்ணி நல்லா mix பண்ணி விட்டுறலாம் இப்ப லிவரை குக்கர்ல ஆட் பண்ணி நம்ம வேக வச்சி எடுத்துட்டு வந்தறலாம் கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணிருக்கேன் ஆட் பண்ணி இப்ப நம்ம மூடி வெச்சிரலாம் இது ஒரு 7 விசில் பக்கம் நம்ம விட்டு எடுத்துக்கலாம் விசில் வந்திருச்சு இப்ப நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம் நல்ல வாசமா இருக்கு நல்லா வெந்திருச்சு இப்போ நம்ம கிரேவிக்கு ரெடி பண்ணிரலாம் மட்டன் லிவர் கிரேவி தான் பண்ண போறோம் நான் லிவரை வேக வச்சி எடுத்துட்டேன் இப்போ கடாயில 4 டேபிள்ஸ்பூன் கல்லெண்ணெய் ஆட் பண்ணிருக்கேன் இதுல கொஞ்சமா சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க சோம்பு பொரிஞ்சோனே और रे वर मिग आड पड़ी वज नालू पूंड आड पड़ी के नूर ग्राम चायते चिं चा कट पड़े इतकू ना आड पड़ी के चवाय आड पड़ेप रोम टेस्टा ग्रेवि ना वंगय वनगण சின்ன வெங்காயம் நல்லா வணங்கிருச்சு இப்போ நான் தக்காளி ஆட் பண்ண போறேன் நான் மீடியம் சைஸோட சின்ன தக்காளியை தான் நான் எடுத்துக்கேன் மீடியம் சைஸா இருந்தா நீங்க வேக வைக்கிறதுக்கு ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க கிரேவியில ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் இது ரொம்ப சின்ன தக்காளியனால இப்போ நான் ரெண்டு தக்காளி எடுத்துக்கேன் ஒரு தக்காளியை நான் வேக வச்சிருக்கேன் இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் தக்காளியும் நல்லா வணங்கணும் இது கூட salt ஆட் பண்ணிக்கோங்க நம்ம ஆல்ரெடி liver கூட salt ஆட் பண்ணி தான் வேக வச்சிருக்கோம் தக்காளி நல்லா வணங்கிடுச்சு இந்த ஸ்டேஜ்ல நான் 1 டீஸ்பூன் சீரகத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் नेक्स्ट 1 टीस्पून मिளகு தூள் 1 टीस्पून मटन मसाला ना ऐड பண்ணிக்கிறேன் இப்ப நல்லா mix பண்ணி விடுங்க நம்ம ஆல்ரெடி காரம் ऐड பண்ணிருக்கோம் நீங்க காரம் உங்களுக்கு கம்மியா வேணும்னாலோ நீங்க வேக வைக்கறப்ப 1 டேபிள்ஸ்பூன் ரெட் chili பவுடர் மட்டும் போட்டுக்கோங்க வேணும்னால நீங்க அதிகமா ऐड பண்ணிக்கலாம் இன்னும் pepper-அ நீங்க அதிகமா ऐड பண்ணிக்கலாம் वेग वी एचर लिवरे ना इतक आड पड़ी के ना मिक्स पड़ वि और 5 मिनट्स ना वनगटो अदक नम्ब वेग व आड पड़ी நம்ம கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வந்தறலாம் இப்போ நம்ம வேக வச்ச தண்ணிய ஆட் பண்ணிக்கலாம் இத நல்லா கொதிச்சு வரணும் அப்படியே அந்த கிரேவி கன்சிஸ்டன்சில வரணும் இப்போ லிட் போட்டு மூடி வச்சிரலாம்
இப்போ ஓபன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சி நல்ல கிரேவி எப்படி வந்திருக்கு பாருங்க இது இட்லிக்கு சாப்பாடு கூட சாப்பிறப்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும் मटन लिवर ग्रेवी रेडी आयडिच्छे इधर मेला अपडे कोतमली इलेय तू विटल्ला नींगलो इन अमारी सेंची पारंगे सेंची पाते डे एप्पडी इंचिन याने कमेंट पनंगे डिस्क्रिप्शन।